నమస్సీతాపతయే జయ జయ మహావీరా. நாயகன் என்றால் என்ன பொருள்? நாயகன் என்றால் ரட்சிப்பவன் என்பது ஒரு பொருள். ஒரு சிலர் தங்களுடைய பெருமைகளை தாங்களே பேசிக் கொண்டிருப்பார்கள். அதாவது சுய விளம்பரம் என்பதாக சொல்கிறோம் அல்லவா, அப்படி தங்களுடைய பெருமைகளை தாங்களே பேசிக் கொண்டிருந்தால் கூட திடீரென்று தேவைப்படும் பொழுது அவர்களாலே காரியத்தை செய்து முடிக்க முடியுமோ? முடியாது. அந்த சமயத்தில் அவர்கள் யார், எத்தகைய தன்மையினர் என்பது உலகத்திற்கு தெள்ள தெளிவாக தெரிந்து விடும். அதனால் தான் தான் நாயகன், தான் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வல்லமை பெற்றவன் என்று பேசிக் கொண்டிருப்பவர்களை நம்பி ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. எம்பெருமானுடைய திருக்கோவில் திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அத்தாளநல்லூர் என்று ஆனையின் துயரம் தீர்த்த பெருமானின் திரு அவதார விசேஷங்கள். இந்த கஜேந்திர ரக்ஷணம்னு சொல்கிறோம், பெருமாள் ஆணையை காத்த அருள் பாலித்த உயர்ந்த சரித்திரம். இந்த கஜேந்திர ரக்ஷணம் என்னும் இந்த சரித்திரமானது 108 வைணவ திருத்தலங்களில் மட்டுமில்லாமல் பல திருத்தலங்களிலும் இந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது. இதற்கு பெரியோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் என்ன என்று பார்த்தோம் என்றால், யுகத்தில் ஏற்படக்கூடிய பேதங்கள், மன்மந்தரத்தில் ஏற்படக்கூடியதான பேதங்கள், மேலும் ஆங்காங்கு மகரிஷிகள், சித்த புருஷர்கள், தேவர்கள், இவர்கள் தாங்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி பெருமாள் அவர்களுக்கு அருள் பாலித்தது என்று ஒரே சரித்திரம் பல க்ஷேத்திரங்களில் நடைபெற்றிருந்தாலும் கூட ஆங்காங்கு அவற்றினுடைய வைபவத்தை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்றால், அவரவர்களுக்கு உகந்தபடி தகுந்தபடி பெருமாள் அருள் பாலித்து அமைந்திருப்பது. அதுதான் விசேஷம். அத்தாளநல்லூர் என்னும் இந்த திருத்தலம் அழகிய இயற்கை வளம் கொஞ்சக்கூடிய திருத்தலம். அதுவும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடியது என்றாலேயே அதன் பெருமை தன் பொருணல் என்று ஆழ்வார் அவதார திருத்தலத்தின் மேன்மையை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அந்த தாமிரபரணி நதி எத்திர, தாமிரபரணி நதி என்றாலேயே செழிப்பு, செழுமை, பச்சை பசேல் என்று பூமிக்கு பச்சை கம்பளம் போர்த்தார் போலே எங்கும் வயல்வெளிகள் நிறைந்திருக்கக்கூடிய ரம்யமான ஒரு சூழ்நிலையில் நதிக்கரையிலேயே நாம் சேவிக்கும் இந்த திருத்தலத்தை இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். இங்கே பெருமாள் யார் என்றால் அத்திவரதன். எனது அத்திவரதனா? அத்திவரதன் காஞ்சிபுரத்தில் தானே, அதுவும் அனந்தசரஸ் என்னும் புண்ணிய புஷ்கரணிக்குள்ளே தான் அத்திவரதன் இருக்கிறான். சுவாமி, இது என்ன புதியதான் அத்திவரதன்? அங்கேயும் அத்திவரதன் என்று பெருமாள் பெயர் பெற்றதற்கு ஒரு காரணம் உண்டு, இங்கேயும் அத்திவரதன் என்று பெருமாள் பெயர் பெற்றதனுடைய காரணம் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் ஹஸ்தி என்னும் ஒரு சொற்றொடர், ஒரு பதம். ஹஸ்தி, ஹஸ்தி என்றால் என்ன? ஹஸ்தி என்றால் யானை என்று பொருள். ஹஸ்தி என்பதற்கு யானை என்பது பொருள். ஆம், யானையை ரட்சிப்பதற்காக கஜேந்திர வரதனாக பெருமாள் ஓடி வந்தான். அப்பொழுது அந்த யானை இருந்து ஆராதித்த காரணத்தினாலே அந்த மலைக்கு ஹஸ்தி மலை, ஹஸ்தி பர்வதம், ஹஸ்தி சிகரம், ஹஸ்தி சைலம் என்று பெயர். அதையே தமிழ்படுத்தி சொன்னோமேயானால் அத்தி அத்தி என்று வழங்கப்படுகிறது. ஆகையால் தான் ஹிந்தியில் கூட யானைக்கு ஹாதி என்று பெயர். சம்ஸ்கிருதத்தில் ஹஸ்தி, தமிழில் அத்தி, ஹிந்தியில் ஹாதி, ஹாதி என்று வழங்கப்படுகிறது. அத்திவரதன் என்றால் யானையை காப்பாற்றியவன். காஞ்சிபுரத்தில் அனந்தசரஸ் புஷ்கரணிக்குள்ளே பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், இங்கே அத்திவரதன் என்றால் ஆணையை காப்பாற்றிய பெருமாள். அத்தாளநல்லூர், ஹஸ்தி ஆண்ட நல்லூர், ஹஸ்தி ஆள நல்லூர் என்பது மருவி 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 மருவி
இன்னைக்கு அத்தாள நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அத்தாள நல்லூர் திருக்கோவிலே ஒரு அற்புதமான அமைப்பில் நாம் சேவிக்க தகுந்ததாக அமைந்திருக்கிறது. ஒரு புறம் தாமிரபரணி நதி பிரவகித்து ஓடுகின்றது. கோவில் படிகளிலிருந்து நாம் கீழே இறங்கினோமேனால் அந்த தாமிரபரணி நதியில் நாம் நேரடியாக இறங்கலாம். அதாவது பெருமானுடையதான திருவடியை ஸ்பரிசித்துக் கொண்டு, பெருமானுடைய திருவடியை தொட்டுக்கொண்டு தாமிரபரணி நதி ஓடுகிறதை நாம் நன்கு அனுபவிக்கலாம். அந்த தாமிரபரணி நதியினுடையதான குளிர்ச்சி நமக்கு ஒரு ஆனந்தத்தை அளிக்கிறது. வழக்கம் போல நல்ல வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடியதான அந்த ஒரு என்விரான்மெண்ட், ஒரு அழகான சூழல், சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல், அந்த சூழலுக்கடலே அழகிய ராஜகோபுரத்தின் நடுவிலே உள்ளே திருக்கோவிலுக்குள்ளே நுழைந்தோம் எனால் நல்ல மண்டபங்கள், அற்புதமான மண்டபங்கள், நம்முடையதான கலை, பண்பாடு, இலக்கியம், நாகரீகம் இவை எல்லாவற்றையும் பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு அற்புதமான அந்த திருக்கோவிலுடையதான அமைப்பை நாம் சேவிக்கலாம். சரி, இந்த திருக்கோவிலுக்குள்ளே முதலில் கதையை நாம் அனுபவித்தோம் எனால் அதுக்கப்புறம் பெருமானுடையதான பெருமையும் தெரியும். கஜேந்திர மோக்ஷம், அதாவது கஜேந்திராழ்வானே பெருமாள் ரட்சித்த விஷயங்கள் அடிக்கடி பல புராணங்களில் பலவிதமாக சொல்லப்படுகின்றன. காஞ்சிபுர மகாத்மியத்தில் நாம் பார்த்தோம் எனால் கஜேந்திரனுக்கு ஏற்பட்டதான சாபம் எதனால் ஏற்பட்டது, அவன் யார் என்பதை குறித்து பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இங்கே குறிப்பாக இந்திரத்யும்னன் என்னும் ஒரு அரசன், அவனுக்கு அகஸ்திய மாமுனிவருடைய சாபம் ஏற்பட்டது. அந்த சாபவசத்தினாலே அவன் கஜேந்திரனாக யானையாக பிறந்தான். எப்பொழுதுமே செல்வச்செருக்கு என்பது ஏற்படக்கூடாது. நம்மிடத்தில் நல்ல செல்வம் இருக்கலாம், நல்ல காரியங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் பெரியோர்கள் வந்தவர்களானால் அவர்களை வணங்கி வழிபட்டு அவர்களிடத்தில் நாம் நம்முடைய வினயத்தை, நம்முடைய வணக்கத்தை காண்பிக்க வேண்டும். அடியன் பலமுறை என்னுடைய உபன்யாசத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியதான இளைய தலைமுறையினருக்கு பெரியோர்களுக்கு எப்படி வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும், அவர்களை நாம் எப்படி போற்றி உகக்க வேண்டும் என்னும் பண்பாடே தெரியவில்லை. பெரும்பாலும் நீங்கள் ஒரு நம்முடைய இல்லத்திற்கு யாராவது ஒரு பெரியோர்கள் வந்தார்கள் என்றால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளைகள் ஓடி சென்று வாருங்கள், அமருங்கள், இதோ தந்தையை அழைத்து வருகிறேன், அம்மாவை கூப்பிடுறேன், அப்பாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரவேற்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு வரவேற்போ அப்படி ஒரு பண்பாடோ இல்லவே இல்லை. அது மிகவும் வருந்தத்தக்கது. நம்முடையதான நாகரிகத்திற்கு துளியும் பொருந்தான ஒரு காரியத்தை தான் இன்றைய இளைய தலைமுறைகள் பழகி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது காலத்தின் கோலாகலம். இந்த இந்திரத்யும்னன்றதான அரசன் இருக்கான், அவன் பெரிய செல்வந்தன், ராஜாதிராஜன். உயர்ந்த தங்கம், வைரம், வைடூரியம் முதலான பாத்திரங்களை கொண்டு பகவானுக்கு நிவேதனங்கள் செய்து பகவானுக்கு பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறான். மிகுந்த பக்திவான், மிகுந்த பக்தி சிரத்தையுடன் தான் பகவானுக்கு ஆராதிக்கிறான். அதிலெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. என்ன, நான் தங்கத்திலும் வைரத்திலும் வைடூரியத்திலும் பகவானை ஆராதிக்கிறேன், இந்த பெருமை வேறு யாருக்கு உண்டு என்னும் கர்வம் தலை தூக்கியது. பக்தி இருக்கலாம், எப்பொழுதுமே பக்தியில் கர்வத்தை பெருமாள் ஒப்புக்கொள்ளவே மாட்டான். பக்தி என்பது இருந்தது என்றால், அந்த இடத்தில் கர்வம் தலை தூக்கியது என்றால் பரமாத்மாவினால் அதை ஒப்புக்கொள்ளவே முடியாது. ஒரு நாள் இவன் விஷ்ணு பூஜை செய்து கொண்டிருக்கிறான். ஆராதனா நாம் சர்வேஷாம் விஷ்ணோகோ ஆராதனம் பரம் என்று விஷ்ணு பூஜை செய்து கொண்டிருக்கிறான் இந்திரத்யும்னன் என்னும் இந்த அரசன். அந்த சமயத்தில் மாமுனிவர் அகத்தியர் வரார். தமிழ் வளர்த்த பைந்தவ முனிவர் இல்லையா, அகத்தியரால் தான் தமிழ் வளர்க்கப்பட்டது. சுவாமி வேதாந்த தேசிகன் சந்தமிகு தமிழ் மறையோன் என்று கொண்டாடப்படுகிறார். அந்த தேசிகன் அகஸ்தியரின் மொழியான தமிழை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார். எந்த வேதாந்த தேசிகரை வடமொழியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது என்பதாக நாம் நினைத்து அவரை உதாசீனம் செய்கிறோமோ? ஏனென்றால் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பெருமையை நாம் ஒழுங்காக புரிந்து கொள்வதே இல்லையே. அந்த சுவாமி தேசிகன் அகஸ்தியம் என்று அகஸ்தியரின் பெருமை மிக்கதான தமிழ் மொழிக்கு தனிப்பெரும் பெருமையை அளித்துள்ளார். ஆகையால் இப்பொழுது இந்த இந்திரத்யும்னன் விஷ்ணு பூஜை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் அகத்திய மாமுனிவர் வருகிறார். உண்மையில் நாம் ஒரு சத்காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது பெரியோர்கள் வந்தார்கள் ஆனால் உடனே எழுந்து ஓடி சென்று அவர்களை வரவேற்று ஆசனமிட்டு அவர்கள் அனுமதி பெற்று விட்ட காரியத்தை தொடங்க வேண்டும். முதலில் விருந்தோம்புதல் என்பது ஒன்று, மற்றொன்று என்ன, வரவேற்பு என்பது ஒரு பண்பாடு, மூன்றாவது விஷ்ணு பக்தன் வந்தானேயானால் விஷ்ணுவின் பூஜையை விட்டாவது விஷ்ணு பக்தனை பூஜிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம்.
விஷ்ணு பக்தன் வந்தானேயானால் விஷ்ணுவின் பூஜையை விடுத்தாவது விஷ்ணு பக்தனை பூஜை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம். இந்திரத்யும்னனுக்கு என்ன தோன்றியது தெரியுமா? அகஸ்தியரா, வரட்டும் வரட்டும், இவ்வளவு உயர்ந்த தங்கம் வைரம் வைடூரியம் முதலானவற்றை கொண்டு நான் பெருமாளுக்கு பூஜை செய்வதை பார்க்கட்டும். அவர் அவர் வெறும் கொட்டாங்குச்சிகளை கொண்டு தானே பூஜை செய்வார், என்னை போன்று இத்தகையதொரு பெருமிதத்துடன் பூஜை செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டா? அப்படியே அவர் பார்க்கட்டும் என்று இருமாப்புடன் இருந்தார்.